हाई स्टूडेंट्स, एक्सरसाइज 2.5 क्वेश्चन नंबर 2, सॉल्व माइनस एक्स स्क्वायर प्लस थ्री एक्स माइनस टू ग्रेटर आर ईक्वल टू जीरो नम्म सॉल्व पण्ण सोल्लिरुक्काङ्क. सॉल्व पण्ण सोन्नाल नम्म एक्सोड वैल्यू नम्म कंडुपिडिक्कणुम. सो कोडुत्त ईक्वेशन पाथीना क्वाड्रेटिक ईक्वेशन, इंद क्वाड्रेटिक ईक्वेशन एक्स स्क्वायरोड टर्म पाथीना नेगटिव इरुक्कुदु. अप्पो नेगटिव टर्म एन्ना पण्णुम, नम्म मोल पॉजिटिव मात्ति आगणुम. पॉजिटिव मात्तुम्बोद इन्निक्कु वैल्यू एन्ना आगुम्ना चेंज आयिडुम. नम्म प्रीवियस एक्सरसाइज पाथिरुप्पोम். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ஒரு மைனஸ் ஃபைவ் இருக்குது, இந்த பக்கம் டென் இருக்குன்னு வச்சிங்களேன். ஸோ மைனஸ் ஃபைவ் பெருசாக டென் பெருசா, அதாவது பாசிட்டிவ் பெருசாக நெகட்டிவ் பெருசாக பார்க்கும்போது எது பெருசு சொல்லுவீங்க? பாசிட்டிவ் தான் பெருசு, அதாவது டென்னு தான் பெருசுன்னு சொல்லுவோம். இப்போ இதே டேர்ம் என்ன பண்ணுறதுனா, நான் மைனஸெல்லாம் மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஸோ மைனஸெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறப்ப நினைவு இது ப்ளஸ் ஃபைவ்னு வந்துடும், இது என்னோட மைனஸ் டென் வந்துடும். அப்போது இந்த இடத்துல பாசிட்டிவ் பெருசாக நெகட்டிவ் பெருசான்னு பார்க்கும்போது பாசிட்டிவ் தான் பெருசு. அப்போ சிம்பிள் நேரம் ஆட்டோமேட்டிக் இப்படி வந்துடும். ஸோ இருக்கிற நம்பர்ஸை நம்ம மைனஸெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறப்ப இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் நம்ம நெகட்டிவில் இருக்கிறதுனால இது மைனஸெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறது இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகிடும். அப்போ பார்த்தீங்கன்னா இது ஈக்குவேஷன் எப்படி மாறும்னா, இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸெல்லாம் மல்டிப்ளை போட்டு டோட்டலாகவே மல்டிப்ளை பண்ணுறீங்க. அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அடுத்தது மைனஸ் எல்லாம் மட்டிலே பண்ணுற ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ்னு வந்துடும். இது மைனஸ் எல்லாம் மட்டிலே பண்ணுற மைனஸ் மைனஸ் ப்ளஸ்னு வந்துடும். அப்போ இன்இக்வாலிட்டி என்னாகும்? இப்போ இரு இன்இக்வாலிட்டி இப்படி வந்துடும், இட் இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துடும். நம்ம ஏற்கனவே கொஸ்டின் நம்பர் ஒன்லேயே பார்த்துருக்கோம். இப்போ இந்த இன்இக்வாலிட்டி பார்க்கக்கூடாது, இதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க. அப்போ இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கும்னா, கொஸ்டின் நம்பர் ஒனில் பார்த்தோம், இதே மாதிரி தான் பார்த்துருக்கோம். லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ, லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ இருந்ததுன்னா நமக்கு என்ன தேவை? நெகட்டிவ் வேல்யூஸ் தான் தேவைப்படுது. ஜீரோவும் இருக்கலாம், ஜீரோவுக்கு பின்னாடி எல்லாமே என்னது? நெகட்டிவ் வேல்யூஸ். அப்போ இந்த இடத்துல நமக்கு நெகட்டிவ் வேல்யூ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ வந்ததுன்னா நெகட்டிவ் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இட் இஸ் அ ஒன் ஆஃப் த குவாட்ரேடிக் ஈக்குவேஷன். இதை ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும்? டூ வரணும். ஆட் பண்ணால் நமக்கு மைனஸ் த்ரீன்னு வரணும். சரி, இது எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, எப்படி பண்ணலாம்? இதை ஒன் டூ தான் மோல் என்ட்ரி பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் டூ, ஆட் பண்ணால் மைனஸ் த்ரீன்னு வரணும். இப்போ என்ன பண்ணலாம்? இதை பேலன்ஸ் பண்ணுற கொஸ்டின் நீங்கள் ஒரு மைனஸ் ஒன் மைனஸ் டூ என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போ செக் பண்ணி பாருங்கள், மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஒன் டூ சார் டூ பேலன்ஸ் ஆகிடுச்சு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம், மைனஸ் ஒன்னையும் மைனஸ் டூ ஆட் பண்ணால் மைனஸ் த்ரீ. ஸோ பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஈக்குவேஷன் இன் டேர்ம் ஆஃப் எக்ஸில் இருக்கிறதுனால இதை ஃபேக்டரை எப்படி எழுதலாம்? இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இது எக்ஸ் மைனஸ் ஒன் ஒரு ஃபேக்டரும், அதனால் என்ன பண்ணலாம்? இது எக்ஸ் மைனஸ் டூன்னு என்ட்ரி பண்ணலாம். அண்டர் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ, நம்ம எக்ஸோட வேல்யூ தேவைப்படனால இது தனித்தனியாக ஜீரோ ஈக்குவேட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ என்ட்ரி பண்ணலாம். அடுத்தது எக்ஸ் மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் ஜீரோ என்ட்ரி பண்ணலாம். இதில் நமக்கு என்ன கிடைக்கும்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் ஒன் வெளியேறும்போது ப்ளஸ் ஒன் வந்துடும், இந்த மைனஸ் டூ வெளியேறும்போது ப்ளஸ் டூ வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்த எக்ஸோட வேல்யூ வந்து ஒன் அண்ட் டூன்னு கிடச்சிக்கிது. ஸோ வந்த வேல்யூ என்ன பண்ணால் நம்பர் லைனில் நோட் பண்ணலாம். ஸோ நம்பர் என்ன பண்ணுங்கள், மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்கு நம்பர் லைன் நோட் பண்ணிக்கிட்டு வந்த வேல்யூஸ் நோட் பண்ணுங்கள். ஸோ ஒன் அண்ட் டூன்னு கிடச்சிக்கி, ரெண்டுமே என்னது? பாசிட்டிவ். ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் ஒன் அண்டு ப்ளஸ் டூன்னு என்ட்ரி பண்ணிக்கலாம். கொஸ்டின் நம்பர் ஒனில் போட்ட சேம் ப்ராசஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது இன்டர்வலாக ஸ்பிட் பண்ணிக்கிட்டு எங்கிறது நமக்கு நெகட்டிவ் வேல்யூஸ் வருதோ அதுதான் நம்ம எக்ஸோட வேல்யூ எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த இன்டர்வல் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் கிரியேட் பண்ணுங்கள். இந்த பாக்ஸில் இன்டர்வல் நோட் பண்ணிங்க. ஸோ இன்டர்வலில் எத்தனை இன்டர்வல் வரும்? மூணு இன்டர்வல் வரும். மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ஒன் இருக்கிற இன்டர்வல். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஓப்பன் இன்டர்வல் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ஒன். அடுத்த இன்டர்வல் பார்த்தீங்கன்னா ஒன் கமா டூ. ஸோ இந்த இதில் ஒன் கமா டூன்னு என்ட்ரி பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டூ கமா இன்ஃபினிட்டி. ஸோ எல்லாமே ஓப்பன் இன்டர்வல்னு என்ட்ரி பண்ணிக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்த ஃபேக்டர்ஸ், ஃபஸ்ட்டு ஃபேக்டர் அது எக்ஸ் மைனஸ் ஒன். ஸோ இதில் எக்ஸ் மைனஸ் ஒன் ஒரு ஃபேக்டர். அடுத்த ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் டூ. ஸோ ரெண்டுத்தையும் ப்ராடக்ட்டில் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் இங்கே என்ட்ரி பண்ணிக்கலாம். இட் இஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ. இப்போது ஃபஸ்ட்டு இன்டர்வலேருந்து நம்பரை செலக்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட் டூ ஒன் இருக்குது. ஓப்பன் இன்டர்வலில் இந்த நம்பரும் வராது, இந்த நம்பரும் வராது, பிட்வீன் வேல்யூஸ் தான் வரும். ஸோ ஒன்லேருந்து மைனஸ் இன்ஃபினிட்டி இதுக்குள்ளே ஏதாவது ஒரு வேல்யூ செலக்ட் பண்ணுறீங்க. அந்த வேல்யூவில் என்ட்ரி பண்ணுறப்போ நம்ம சைன் தான் இம்பார்ட்டன்ட். சப்போஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லேருந்து மைனஸ் இன்ஃபினிட்டி, இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் வராதுன்னு சொல்லிட்டேன். அப்போ ஒன் வரணும், இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? ஜீரோ இருக்கும். ஜீரோ மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ போயிட்டே தான் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு வேல்யூ நம்பர் செலக்ட் பண்ணி, நீ எந்த நம்பர் செலக்ட் பண்ணாலும் சரி ஒரே மாதிரி சைன் தான் காட்டும். ஸோ சாமி ஈஸியாக இருக்கும். நான் என்ன செய்யறேன்னா ஜீரோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன் இருக்குதுன்னா இந்த பக்கம் என்ன இருக்கும்? ஜீரோ இருக்கும். ஜீரோ மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ. அப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ஒன் வரைக்கும் உள்ள இந்த எண்ட் பாயிண்ட் நம்ம கவர் ஆகாது.
minus infinity one number cover ஆகுது between values தான் cover ஆகுது between value என்ன இருக்கும் 0 இருக்கும் minus 1 minus 2 வரும் ஆனா என்ன பண்ணனும் 0 செலக்ட் பண்ணிக்கிறேன் சோ x க்கு நான் 0 கொடுக்கிறேன் x க்கு 0 கொடுத்தா 0 minus 1 minus 1 வரும் அப்ப minus என்ற நெகட்டிவா பாசிட்டிவா நெகட்டிவ் அப்ப minus னு என்ட்ரி பண்ணிடலாம் நீங்க minus 1 கொடுத்தா அதான் வரும் minus 1 minus 1 என்ன ஆயிடும் x க்கு நீங்க minus 1 கொடுத்தீங்கனா minus 1 minus 1 minus 2 அப்ப என்ன ஆயிடும் அப்பயும் நமக்கு நெகட்டிவ் தான் வரும் சோ முதல்ல இதுக்குள்ள எந்த நம்பர் செலக்ட் பண்ணா முதல்ல நெகட்டிவா தான் காட்டும் இப்போ நான் என்ன சூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் 0 தான் சூஸ் பண்ண 0 வே என்ட்ரி பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் 0 minus 2 அகைன் நம்ம எடுக்கும் நெகட்டிவ் தான் கிடைக்கும் ஸோ நெகட்டிவ் என்ட்ரி பண்ண ரெண்டுத்தையும் மட்டலே பண்ணுறாங்க x minus 1 into x minus 2 அப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் மைனஸ் என்ன இந்த இடத்துல சைன் ப்ளஸ்ன்னு வந்துடுச்சு அடுத்து இந்த இன்டர்வல் பாருங்க 1,2 இந்த 1,2 பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்டர்வல் 1 வராது 2 வராது அப்போ என்னன்னா 1.1 1.2 1.3 அந்த மாதிரி என்ன 1.9 வரைக்கும் வரும் ஓகேங்களா ஸோ அந்த பிட்வீன் நம்பர்ஸில் இங்கே எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்கும்போது இது பாசிட்டிவாக நெகட்டிவ்னு நோட் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா சப்போஸ் நம்ம 1/2க்கும் மிடில் என்ன பண்ணோம் 1.5 செலக்ட் பண்ணிக்கலாம் எக்ஸுக்கு வந்து 1.5 செலக்ட் பண்ணிக்கிறேன் எக்ஸுக்கு 1.5 மைனஸ் 1 1.5லேருந்து 1 மைனஸ் பண்ணுறப்ப நம்ம என்ன கிடைக்கும் பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும் ஸோ இல்லை ப்ளஸ்ன்னு என்ட்ரி பண்ணிக்கலாம் அதே 1.5 இங்கே என்ட்ரி பண்ணுறோம் 1.5 மைனஸ் 2 இப்போ ரெண்டு 1.5லேருந்து நான் 2 மைனஸ் பண்ணுறப்ப என்ன வரும் எனக்கு ஆன்சர் நெகட்டிவ் வேல்யூ தான் வரும் ஏன்னா 2 தான் அதிகம் அப்போ டெஃபினேட்டாக இங்கே மைனஸ்னு வரும் இது ரெண்டுத்தையும் மட்டும் பண்ணுங்கள் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வரும் மைனஸ்ன்னு வந்துக்கும் அடுத்து இந்த இன்டர்வல் பண்ணால் 2,∞ ஸோ 2 வராது இன்ஃபினிட்டி வராது பிட்வீன் வேல்யூஸ் எடுத்துங்க அப்போ அதாவது 3, 4, 5, 6, 7 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா ஸோ அதில் ஏதாவது நம்பர் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸுக்கு இந்த என்ன பண்ணால் 3 செலக்ட் பண்ணுறேன்னு வச்சிங்கன்னு இப்போ எக்ஸுக்கு 3 அப்ளை பண்ணுறப்ப 3-1 2 வரும் 2ன்றது பாசிட்டிவ் தான் இப்போ பாசிட்டிவ் என்ட்ரி பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த நம்பரை செலக்ட் பண்ணல வேறு நம்பர் கொடுத்தாலும் அது பாசிட்டிவ் தான் காட்டும் சப்போஸ் நீங்கள் நான் 3 அதே எக்ஸஸ் கூட 3 இங்கே என்ட்ரி பண்ணுறேன் ஸோ 3-2 என்னிடும் 1 வரும் 1ன்றது ஸோ பாசிட்டிவ் அப்போ என்ன பண்ணலாம் இங்கேயும் ப்ளஸ்ன்னு அப்ளை பண்ணலாம் இது ரெண்டுத்தையும் மற்ற எப்படிங்க ப்ளஸ்ன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும் ஸோ நமக்கு வந்த ஈக்குவேஷன் இன்இக்வாலிட்டியில் என்ன சிம்பிள் இருக்குது இதை கன்சிடர் பண்ணக்கூடாது இங்கே இருக்குது தான் நான் இந்த மாதிரி மாற்றிட்டேன் நெகட்டிவ் இருக்குது பாசிட்டிவாக மாற்றதுனால நீங்கள் இதை தான் பார்க்கணும் இதை பார்க்கக்கூடாது லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 0 வந்ததுன்னா நம்ம எதை பார்க்கணும் நெகட்டிவ் வேல்யூஸை பார்க்குறீங்க அப்போ நெகட்டிவ் எங்கே இருக்குது பாருங்கள் ஸோ இங்கே தான் நெகட்டிவ் இருக்குது அந்த நெகட்டிவ் எதில் கவர் ஆகிக்குது 1,2 கவர் ஆகிக்குது அப்போ இதோட எக்ஸோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு 1,2 கிவன் கொஸ்டின் இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டி இருக்கிறதுனால இது என்ன பண்ணுறீங்க க்ளோஸ்ட் இன்டர்வலில் என்ட்ரி பண்ணுறீங்க சப்போஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டி இல்லைன்னா என்ன ஆகிடும் இது ஓப்பன் இன்டர்வலில் கிடைக்கும் இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டி இருக்கிறதுனால என்ன பண்ணுறேன் க்ளோஸ்ட் இன்டர்வல் என்ட்ரி பண்ணுறீங்க அப்போ இதோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 1,2 தட் இஸ் அ க்ளோஸ்ட் இன்டர்வல் நம்பரில் என்ன நோட் பண்ணால் இங்கேருந்து இது வரைக்கும் நமக்கு இந்த சொல்யூஷன் கிடைக்கும்னு அர்த்தம் ஸோ இதுதான் இந்த இடத்துல இந்த சம்மோட ஆன்சர் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்